வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் நம்மளுடைய தோழர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தலை காதலை எப்படி வந்துட்டு இருதலை காதலாக மாற்றுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாரு. ஸோ அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தலை காதல் அப்படிங்கும் போது அவங்களுக்கு உங்களை உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். 369 இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வேளை உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணுங்கள். 369 இந்த நம்பருக்குள்ளே நீங்கள் அதை அடக்கணும். நீங்கள் இது வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனை 70 செகண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸோடு நீங்கள் பண்ணணும். உதாரணம், நீங்கள் அவங்கள நினச்சிட்ருக்கீங்க, நினச்சிட்டே இருக்கீங்க, எப்போவுமே நினச்சிட்டே இருக்கீங்க. அப்படியெல்லாம் நினைக்கிறத அப்படியே விட்டுருங்க, காத்தோடு விட்டுட்டு வெறும் 70 செகண்ட் மட்டும் கற்பனையில், கற்பனைகளுக்கு எல்லையே இல்லை. நம்மளுடைய கற்பனைகள் தான் நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும். ஸோ அதனால் கற்பனையில் அவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியோ, அல்லது நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறத அவங்க ஏற்றுக்கிற மாதிரியும் இந்த மாதிரி கற்பனையில் பண்ணுங்கள். அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க, நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகிறீங்க, எந்த ஏரியாவில் எந்த மொமெண்ட்டில் நீங்கள் அவங்கள மீட் பண்ண போகிறீங்க, அல்லது நீங்கள் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் மெசேஜ் மூலியமாகவே சொல்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள். ராத்திரி 10 மணிக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன், அவங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுறேன், அவங்க பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஃபுல் ஃபோக்கஸோட 70 செகண்ட் வந்து கற்பனை பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 3 டைம் வந்து நீங்கள் எழுதணும், எழுதிக்கிட்டே அதை கற்பனை பண்ணணும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க ப்ரப்போஸ் பண்ண ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பேரை எழுதி நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். அதை சிம்பிளாக நீங்கள் எப்படி எழுதணுமோ ஒரு லைனில் எழுதிக்கோங்க. 3 டைம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அந்த 3 டைமுமே 70 செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய கற்பனைகள் எல்லாமே அவங்கள மட்டுமே சேர்ந்தாப்பில் இருக்கணும். அடுத்த நாளோ அல்லது அடுத்த வேலை இன்னொரு டைம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா 6 டைம் எழுதணும். அதே மாதிரி 70 செகண்ட் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸோடு நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் 9 டைம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் எழுதுங்க. 24 மணி நேரமும் அவங்கள யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காதல் வந்துருச்சு அப்படின்னாலே 24 மணி நேரமும் அவங்களுடைய நினப்பிலேயே தான் நம்ம எல்லாம் இருந்துட்டுருப்போம். பட் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களுடைய ஆள் மனது புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா பிரபஞ்சத்திட்ட கேட்டு அதை வாங்கி உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தூய்மையானதாக இருக்குது, நீங்கள் உண்மையிலேயே அவங்கள காதலிக்கிறீங்க, அன்பை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் அவங்கள காதலிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசு பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைஞ்சு உங்களுக்கு அதை பெற்றுத்தரும். தப்பான நோக்கத்தோடு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அல்லது நம்ம கெட்ட மனிதராக நம்மளுடைய மைண்டில் வந்துட்டு தப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா டிலே ஆகிடும், அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சாலும் தூய்மையான மனதோடு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 369 லவ் மேனிஃபெஸ்டேஷன் இப்படி தான் பண்ணணும். 3 முறை 6 முறை 9 முறை எழுதணும். எழுதும்போது 70 செகண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸோடு நீங்கள் அவங்கள பற்றி நினச்சிட்ருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தூய்மையான உள்ளத்தோடு அவங்கள நினைக்கணும்.
அந்த நேரத்தில் மட்டும் தூய்மை இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுவாங்களா, ஸோ அது மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. யாருமே வந்துட்டு ஒரு பொண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ அடையும் போது, லவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்படியெல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு யாரும் பிளான்லாம் பண்ணுறது கிடையாது. காலப்போக்கில் வந்துட்டு சுச்சுவேஷன் மாறுறதுனால வந்துட்டு அப்படியே அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே மாறிடுது. ஸோ அதை தப்பு சொல்ல முடியாது, பட் அப்படி தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் டிலே பண்ணும். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை அல்லது டிலே ஆகிட்டே போகுது, ரொம்ப வருஷமாக நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் பட் வந்து அது எனக்கு கிடைக்கவே இல்லை, கைமாறி போயிடுச்சு அப்படின்னா அது நமக்காக படைக்கப்படலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி என்னால் வந்து மனசை விட்டுட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேறு ஒரு விஷயத்தில் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸை வந்துட்டு செலுத்துங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் வந்துட்டு ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒழிய ஆன்மாவை தவிக்க விடக்கூடாது. ஸோ புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.